அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். ராகி வச்சு நம்ம எப்படி வந்து ஹல்வா பண்ணலாம், அதுவும் கருப்பட்டி யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு ராகி வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச ராகியை வந்து நல்லா வந்து கழுவிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே பால் வரும். இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஒரு 1/2 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் இன்னொரு தடவை கூட அடித்து எடுத்து பாலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோடு வந்து நான் கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தருவேன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செடிமெண்ட்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கண்ணாடி ஜாரில் ஏன் ஊற்றுறேன்னா அப்போ தான் வந்து நமக்கு அழகாக அந்த செடிமெண்ட்ஸ் வந்து தெரியும், அந்த லேயர் தெரியும். அதுக்காக இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா தெளிஞ்ச தண்ணியாக வரும், கீழே வந்து அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே, அந்த பால் எல்லாமே, கட்டியான பால் எல்லாமே படிஞ்சிருக்கும். ஸோ அந்த கட்டியான பாலை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த மேலே இருக்கிற தெளிஞ்ச தண்ணியை கீழே ஊற்றியாச்சு. இதுக்கு வந்து நான் ஒரு 1¼ கப்பு வந்து பனை கருப்பட்டி எடுத்துக்கிறேன். ஸோ பனங்கருப்பட்டி வந்து சேர்க்கும்போது இது ரொம்பவே வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ளஸ் ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். இதில் வந்து நான் 1/4 கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பனங்கருப்பட்டியில் வந்து நிறையவே வந்து கசடு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறமா இந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற பனங்கருப்பட்டி சிரப்பை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கம்பிப்பதம் வரணும். ஸோ 1 கம்பிப்பதம் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா காய்ச்சலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லேசான கம்பிப்பதம் வந்திருக்கு, இதுவே போதும். ஸோ இந்த கம்பிப்பதம் வந்த உடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற இந்த ராகி பாலை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே தான் நமக்கு வந்து நிறைய வேலை. இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கிளறாமல் விட்டீங்க அப்படின்னா அடியில் நல்லா வந்து பிடிச்சிடும். இது கொஞ்சம் நேரம் கிளறினதுக்கப்புறம் பாருங்கள் ஓரளவுக்கு கட்டியாயிருக்கு. நடுவில் நடுவில் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறுங்க. ராகிங்கிறதுனால நிறைய நெய்யை இழுக்காது. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் நெய் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் விடுறேன். ஸோ இந்த அளவுக்கு நெய் விட்டாலே போதும். நிறையவும் நெய் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக, அதாவது வெளியில் அல்வா பதம் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நிறையவே நெய் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். நமக்கு வந்து நல்லா சுற்றுற பதம், அதாவது நெய்யெல்லாம் வெளியில் வர பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை இறக்கணும். இதில் வந்து நட்ஸ், உங்களுக்கு தேவையான நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கேஷ்யூஸ், பாதாம்ஸ் மட்டும் 2 சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்க ஓரளவுக்கு நான் சுத்தினானா ஓரளவுக்கு சுத்துற பதத்துக்கு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம். அப்படியே கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த நெய்யும் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு வாழை இலையிலையோ இல்லை வேற ஏதோ ஒரு கண்டெய்னர்லேயோ இதை மாற்றிக்கலாம். இதை சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஆற வச்சு சாப்பிட்டாலும் அதனுடைய சுவை மாறாமே தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.